ஹாய் கைஸ் வெல்கம் டு நியூ தமிழ் டிவி டபுள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர்ன்ற அனிமே சீரிஸோட 17வது சாப்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 17 சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பார்க்கறவங்க பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை நல்லா தெளிவாக புரியும். ஸோ இந்த சாப்டருமே ரொம்பவே ஒரு சோகத்தோடு போகுது. ஸோ எப்படி போவோம் சொல்லி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி ஸ்டேட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம சீசர் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ என்னோடய அவங்க ஜோஜோ வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி தாத்தா பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்ற தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது, நம்ம போனால் உயிருக்கே ஆபத்துன்னு இருப்பான். ஸோ அதனால் சண்டை போட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர் போயிருப்பான் எங்கன்னா கார் இருக்க இடத்துக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட கூட வந்து நம்மளோட லீசாவோட அந்த ஸ்டூடெண்ட்டுமே போயிருப்பார். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த சீசருமே போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி சீசரோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சீசரோட ஃப்ளாஷ்பேக் எப்படின்னா, அவங்க தாத்தா பேரன் சிப்லி, அதாவது ஃபஸ்ட்டு இருந்த ஜோஜோவுக்கு டீச்சராக இருந்திருப்பார்ல, அவரோட பையன். ஸோ அவருக்கு பிறந்தவர் தான் நம்மளோட சீசர். ஸோ அதோட சீசரோட அப்பா வந்து அவங்க அம்மா வந்து எப்படியோ இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா தான் வளர்த்துருப்பார் சீசர், சீசரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை. ஸோ ஒரு கிட்ட என்ன ஆயிருந்தால், சீசரோட அப்பா வந்து அவங்ககிட்ட சொல்லிக்காமலே எங்கேயோ போயிடுவார். ஸோ இதனால் என்ன மன உடஞ்ச சீசர் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா மேலே செம்ம பாசம் வச்சுருப்பான். என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம அப்பா போயிட்டார், ஏன் நம்ம மேலே பாசம் இல்லையே அப்படி சொல்லிட்டு வெறுப்பாகி அப்படியே அவங்க அப்பா மேலே ஒரு கோவம் வந்துடும். ஸோ அந்த மனுஷனை நேரில் பார்த்தா நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் இருப்பான் நம்ம சீசர். ஸோ அதனால் சீசர் சின்ன வயசுலேயே தன்னோட 16 வயசுலேயே கொலை கொல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயத்தை இறங்கியிருப்பான். ஒரு கட்டத்தில் என்ன இருக்கும்னா, அவங்க அப்பாவுமே பார்த்துருப்பான் ஒரு ஊரில். ஸோ அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த ஸ்டோன்ஸ் மேனை பார்த்துருப்பான். ஸோ இப்போ இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டோன் மேனோட அந்த சிலையை அப்போயே பார்த்துருப்பான். ஸோ அதில் வந்து ஸ்கார் இருக்கிற இடத்துல ஒரு டைமண்ட் இருக்கும். ஸோ இதை எடுக்க போடும்போது அவங்க அப்பா வந்து நம்ம சீசரை பார்த்துருப்பாரு, டக்குன்னு வந்து தடுத்துருவார், அப்படியே தட்டி விடவும் அந்த சீசரை அந்த டைமண்டை எடுப்பான் பார்த்தீங்களா, டக்குன்னு தட்டி விட்ருவார் கரெக்டாக அந்த டைமில். அந்த டைம் என்ன நடந்தால், ஸ்காரோட அந்த சிலையிலேருந்து நிறையா நூல் மாதிரி வந்து அவங்க அப்பாவை பிடிச்சி இழுத்துரும். அந்த டைம் தான் அவங்க அப்பா வந்து உண்மையை சொல்லுவார், ஸோ இதிலேருந்து உங்களை காப்பாற்ற தான் நான் வந்து உங்கள் கூட நான் உங்கள் கூட டச் வச்சிக்கல, ஏன்னா நம்ம பரம்பரைக்கே இந்த ஹமானால் ஆபத்து. ஸோ அதனால தான் அவங்ககிட்ட நான் டச் வச்சிக்கல. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிடுச்சு, சேஃபாக இருங்க. ஸோ இந்த ஸ்டோன் மேன்ஸ், ஸோ அந்த பில்லர் மேன்ஸ்கிட்ட வச்சிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அப்படியே அந்த ஸ்கார் வந்து அவன் ஆண்டனை வச்சு உள்ளே இழுத்துப்பான். ஸோ அப்படியே அந்த கல்லுக்குள்ளேயே போயிடுவார் அவங்க அப்பா. ஸோ இறந்து போயிடுவார். ஸோ இதனால் என்ன பண்ணியிருப்பானா, ஸோ அந்த பில்லர் மேன்ஸ்லாம் இருந்தால் ஸோ அவங்கள அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 1 மந்த் சின்ன வயசுலேருந்து நம்ம சீசர் இருக்கோம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அப்படியே தனியாக போவான் சீசர் ஸ்காரை கொல்ல. ஸோ ஸ்கார் தான் நம்ம அப்பா கொண்டுட்டா அப்படின்னு சொல்கிற மனவிரக்தியில் போவான். ஸோ இதை வந்து லீசா வந்து நம்ம ஜோஜோகிட்ட சொல்லுவோம், ஜோஜோக்கு வந்து கஷ்டமாயிடும். ஸோ இப்படி இருக்குது சீசரோட ஃப்ளாஷ்பேக் நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டோமே சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா, சரி என்னோட மனசை மாற்றிக்கிறேன் நான் இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீசா அதுக்கப்புறம் ஜோஜோவுமே சீசர் தேடி போவாங்க. இப்போ அங்கே போன சீசர் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்கார் இருக்க அந்த மாளிகைக்கு போவான். அங்கே போனால் காற்று மாதிரி ஏதோ உருவம் வந்து தாக்க ஆரம்பிக்குது. பின்னாடியுமே அந்த மாஸ்டர் வந்துடுவார், யாருன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காருல்ல லீசாவோட மூத்த ஸ்டூடெண்ட், அவர் வந்துடுவார். டக்குன்னு அவரோட கையை வெட்டிட்டு அவரையுமே தரத்தரன்னு மேட்சன் கூட இழுத்துன்னு போயிருது. என்னென்னு பார்த்தா வாம் இருக்கான்ல, ஸோ வாம் வாம்னா யாருன்னா அந்த அடியாளத்தை இருப்பாள்ல, ஸோ அவன் பேர் தான் வாம். ஸோ அவன் தான் அவன் அது மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் உடம்புல இருக்க அந்த ஸ்கின் எல்லாத்தையும் பைப் மாதிரி ஒன்று எலும்பு வந்து பைப் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவான். ஸோ அந்த பைப்லேருந்து காற்று வரும். ஸோ காற்று வர்றதால அந்த காற்று அவன் சுற்றி உடம்புல பரவும் இல்லையா. ஸோ அதனால் அந்த சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ சன்லைட் வந்து அந்த காற்று மேலே போடும், அவன் ஸ்கின் மேலே படாது. ஸோ அதனால் அவனால் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் வெளியே நடக்க முடியும், சண்டை போட முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கலாம். அவங்க மாஸ்டரையுமே உள்ளே ஏற்றிட்டு போயிட்டான். ஸோ இதை கண்டுபிடிச்ச நம்ம சீசர் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து பபுள் ஹமான் யூஸ் பண்ணுவான்ல நம்மளோட சீசர், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ பபுள்லேயே பிளேட்ஸ் மாதிரி அப்படியே யூஸ் பண்ணுவான். ஸோ அது நிறைய பிளேட்ஸை வந்து நம்மளோட வாம் மேலே தாக்க வைப்பான். ஸோ அந்த மாதிரி வாம் மேலே தாக்கவும் அவனோட கை கால் எல்லாமே வெட்டுப்படுது. ஒரு கட்டத்தில் 2 காலையுமே தாக்கவும் வாமால் அந்த மேன்ஷனுக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போ டக்னி தான் சான்ஸ் அப்படி சொல்லிட்டு ஹமான்டெக்னி யூஸ் பண்ணி சீசரை வாம அடிக்க போகும்போது கரெக்டாக அவன் அடிக்க வர ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே சீசர் மேலே ஒரு எட்டி உதச்சி அந்த ஃபோர்ஸால் உள்ளே போயிடறான் மேன்ஷனுக்குள்ளே. ஸோ அப்பயுமே சீசர் உள்ளே இப்போ உள்ளே போகிறான். உள்ளே போனால் பார்த்தா அவரோட மாஸ்டர் வந்து அப்படியே செத்து கிடக்கிறாரு. ஸோ ஒன்று சும்மாவோட போகிறது இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ வாம் கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிப்பான் நம்மளோட சீசர். இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னா, அந்த பபுள்ஸ் மூலயமா பிளேடு யூஸ் பண்ணுவான் இல்லையா. ஸோ அதே மாதிரி எக்கச்சக்கமாக செஞ்சு அப்படியே அது மூலயமா சன்லைட் கடத்தி நம்மளோட வாம் மேலே யூஸ் பண்ணுவான். ஸோ வாமால் தாக்கு பிடிக்க முடியாது. இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், என்னடா நம்ம ஃபஸ்ட்டு சண்டை போட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு வாமுக்கே பயம் வந்துடும். ஒரு கட்டத்தில் அவ்வளோதான், வாம் வந்து தொக்கா மாட்டிப்பான். சீசர் வந்து இப்போ தான் இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடித்தா இப்போ வாம் செத்துருவான். ஸோ அமௌண்ட்டிக்னி யூஸ் பண்ணி அட்டிக்க போகும்போது நம்ம சீசரோட நிலையிலே வாம் மேலே படவும். ஸோ கொஞ்சம் சான்ஸ் கிடைக்குது வாமுக்கு. உடனே என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு சீசர் மேலே அவரோட ஸ்ட்ராங் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுவான் பார்த்தீங்களா, ஜோஜோ கிட்ட கூட யூஸ் பண்ணியிருப்பாள்ல. ஸோ அதை யூஸ் பண்ணுறான். ஸோ இதனால் அவன் உடம்புல இருக்க மசில் எல்லாம் கிழிஞ்சி ரத்தம் எல்லாமே ரத்தம் வெள்ளத்தில் நம்ம சீசர் வந்து கீழே விழுந்து கிடக்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம வாம் என்ன சொல்கிறான்னா,
நான் வந்து பெருமைப்படுறேன், நீயுமே பெருமைப்படு. நான் சண்டை போட்டதுலேயே ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கானவன் நீ தான் அப்படி சொல்லிட்டு வாமே சொல்லிட்டு ஒரு அந்தஸ்து மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ போகும்போது டக்குன்னு என்ன பண்ணான்னா, சீசர் வந்து அடிக்கிறான் வாம வாம என்ன சொன்னால், அவ்வளோதான்டா ப்ளீஸ், நீ அவ்வளோதான் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்ன புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை கொல்ல விரும்பலை, நீ இறந்து போயிடுவ அப்படி சொல்லிட்டு வாம் சொல்லுவான். இப்போ உடனே என்ன பண்ணால், அடிச்சுட்டு அப்படியே வாயில் ஒரு ரிங்கு வச்சுருப்பான்ல, ஸோ அதை வந்து பிச்சிடுறான். ஸோ அது வந்து ஆன்டிடோட் இல்லையா நம்ம ஜோஜோக்கு, ஸோ அதை பிச்சிடுறான். ஸோ அதை பிச்சு அது சுற்றி பபுள் அமான் டெக்னிக், அவர் ரத்தத்தால் ஒரு அமானை வந்து அப்படியே பபுள் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அந்த ரிங்கை வந்து போட்டுருவான் அவனோட ரிப்பனில் கட்டி. ஸோ அப்படியே என்ன பண்ணுவானா, அப்படியே கீழே வந்துடுவான். இப்போ என்ன சொல்லுவானா, எங்கள் தாத்தா வந்து ஜோஜோவோட தாத்தாக்காக உயிரை கொடுத்துருக்காரு, என்னோட அப்பா எனக்காக உயிரை கொடுத்துருக்காரு, ஸோ அதான் அந்த செப்பிலி ஃபேமிலி, அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்காக நான் என்னோடய உயிரை கொடுப்பேன், ஸோ அதுக்காக இந்த ஆட்டிடியூட் அப்படி சொல்லிட்டு அதை வந்து அப்படியே அமான் மூலயமா அதை மட்டும் அப்படியே பபுளில் மிதக்க விட்டு அப்படியே அங்கேயே இறந்து போவான். மேலேருந்து ஒரு தூண் வந்து நம்மளோட சீசர் மேலே விடும், அப்படியே நசுங்கி இறந்து போயிடுவான் அங்கேயே சீசர். இப்போ வந்து அந்த பபுளை நினச்சா நம்மளோட இவனால் யாரால் வாமால் உடைக்க முடியும். ஆனால் என்ன சொல்லிட்டு போவான்னா, சரி இவ்வளோ பெரிய வாரியர் நீ, உனக்காக இதாச்சும் நீ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கல, ஸோ அதை நான் இது பண்ண விரும்பலை, ஸோ உன் ஃப்ரெண்டு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்டங்க இந்த கிளம்பிடுவான். இப்போ டக்குன்னு ஜோஜோ அதுக்கப்புறம் லீசா உள்ளே வருவாங்க. அப்படியே அந்த பபுள் இருக்கிறத பார்த்தோம், அது ஜோஜோ தொட்டவும் டக்குன்னு உடஞ்சிரும். அப்படியே அந்த ஆன்டிடோட் இருக்குது, பார்த்தா அங்கே சீசர் இறந்து போயிட்டான்றது அவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த தூண் உடஞ்சி போன இடத்துல வந்து ரத்தம் வரும். ஸோ அதை பார்த்ததும் இவங்க மனசே உடஞ்சிடும் ரெண்டு பேருக்கும், பயங்கரமாக ஆட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் ஜோஜோ சபதம் ஓடுவான், நான் வந்து இந்த ரெண்டு பில்லர் மேனையும் சும்மா விட போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜோஜோ சொல்லுவான். அப்படி இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ சீசர் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆன்டிடோட்டை கொடுத்துருக்கான் நம்மளோட ஜோஜோக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ரெண்டு பில்லர் மேனையும் நம்ம ஜோஜோ கொள்வானா அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோடில் காமிப்பாங்க. அடுத்த எபிசோட் வந்து பார்க்குறேன்.